மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் இரண்டாம் நாளான நேற்று சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை அம்மனுடன் பூத வாகனத்தில் வீதி உலா வந்தார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா நேற்று முன்தினம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முதல் நாளில் கற்பக விருட்ச வாகனத்தில் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரரும் சிம்மம் வாகனத்தில் மீனாட்சியும் வீதி உலா வந்தனர். இரண்டாம் நாளான நேற்று சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை அம்மனுடன் பூத வாகனத்திலும் மீனாட்சி அம்மன் அன்ன வாகனத்திலும் எழுந்தருளி மாசி வீதிகளில் உலா வந்தனர். வீதி உலாவின் போது திடீரென கனமழை பெய்ததால் திண்டுக்கல் முருகன் கோவில் மேலகோபுர வாசல் வழியாக மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை அம்மன் கோவிலுக்குள் அழைத்து செல்லப்பட்டார். இதனால் வடக்கு மாசி வீதி கீழமாசி வீதிகளில் சுவாமியை தரிசிப்பதற்காக காத்திருந்த பக்தர்கள் ஏமாற்றமடைந்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் இன்று தொடங்கி வரும் மே மாதம் 4ஆம் தேதி வரை தொடர்ந்து 10 நாட்களுக்கு இரவு நேரத்தில் கோவில் வளாகத்தில் உள்ள மகிழ மரத்தை அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மன் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்க உள்ளனர். இந்த நிகழ்வின் போது பொம்மை பூச்சொரிதல் விழா விமர்சையாக நடைபெறும். இதையொட்டி சம்பந்த விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பந்தக்காலுக்கு பால், தயிர், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறையை அடுத்த சித்தர்காட்டில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருமுலைப்பால் விழா நடைபெற்றது. இறைவியிடம் ஞானம்பால் அருந்திய திருஞான சம்பந்தர் வரலாற்றை நினைவு கூறும் வகையில் இறைவன், அம்மன் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் ஆலய திருக்குறள்களை எழுந்தருளினர். அங்கு பாலுக்கு அழும் பிள்ளையான திருஞான சம்பந்தருக்கு அம்மன் ஞான்பால் ஊட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.